மிஷன் சாப்பிடல வெஜிடேரியன் ருசி குறைந்தது ஒரு கஞ்சி குடிச்சு நம்ம கஞ்சி குடி போனோம்ல அது மாதிரி அவர் ருசி இல்லாத பதத்து சாப்பாடு சாப்பிட்ருக்கார் அது கூட உபவாசம் தான் இப்போ நம்ம சபைகளில் சில சபைகளில் 40 நாள்லேருந்து கால உபவாசம்பாங்க அந்த 40 நாளும் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க ஒன்லி வெஜிடேரியன் தலைக்கு பூ வைக்க மாட்டாங்க சில காரியங்கள் செய்ய மாட்டாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அதை சிலர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி கிடையாது அது உண்மையாக பின்பற்றினா அது உபவாசம் அது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அதை கரெக்டாக செய்யணும் பேருக்காக இல்லாமல் கரெக்டாக செஞ்சால் அதை தேவன் அங்கீகரிக்கிறார் தானியல் அப்படி தான் ருசி இல்லாத பதார்த்தம் அந்த உணவை சாப்பிட்டா திராட்சை ரசம் இறைச்சி சாப்பிடலை பரிமள தைலம் பூசலையா சென்று போட்டு கொள்ளலையா தானியல் அந்த பரிமள தைலேருந்து சென்று அன்றைக்கி தானியலுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அது கூட சாக்கிரி இதெல்லாம் வேண்டாம் நான் இந்த 21 நாள் இதெல்லாம் ஒதுக்கி சில காரியத்தை ஒதுக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜபம் செய்வார் அது ஒரு உபவாசம் சரியா அந்த 3ல உங்களுக்கு எது முடியும் நீங்கள் உபவாசம் ஊழியக்காரங்க 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம் 7 நாள் 40 நாள் அது ஆண்டவர் நடத்துகிறபடி முழு நேர ஊழியர்கள் செய்ய முடியும் சில ஊழியர்கள் பாருங்கள் வருஷத்தில் ஒரு முறை 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க 5 நாள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க பாஸ்டர் மோகன் அவங்க வந்து அவ்வளோ பிஸியான ஊழியக்காரர் ஆனால் ஆரம்பத்தில் டிசைட் பண்ணிடுவாங்க இந்த வாரம் ஃபாஸ்டிங் வாரம்னு சொல்லி வேறு எந்த ப்ரோக்ராம் போகாமல் அந்த நாள் முழுவதும் தனியாக போய் உபவாசம் பண்ணி அந்த வருஷம் முழுவதுக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த பழக்கம் அதே மாதிரி ஃபாஸ்டிங்கில் பல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விதமான நான் சிலர் 3 நாள் சிலர் 5 நாள் 7 நாள் சிலர் 21 நாள் அப்படிலாம் ஜெபிப்பாங்க அதில் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது தாழ்மையாக இருக்கணும் நான் தெரியுமா நான் இது நான் இந்த 40 நாள் உபவாசம் அதை சிலர் கூப்பிடுவாங்க நான் 40 நாள் உபவாசத்தை முடித்து வைக்க நீங்கள் வாங்கம்பாங்க எதுக்குன்னு கேட்டேன் என்ன இந்த அரசியல்வாதிகள் உபவாசம் இருந்து முடித்து வைப்பாங்க தெரியுமோ ஜூஸ் கொடுத்து அதை மாதிரி முடித்து வைக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்ன எதுக்குன்னு கேட்டேன் 40 டேஸ் ஃபாஸ்டிங் அது முடிக்க போகிறதில்ல நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்து கொடுங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் உங்கள் உபவாசமே போச்சு நீங்கள் அது என்ன பண்ணுங்க வேணும் நோட்டீஸ்லாம் போட்டு எல்லாரையும் வர வச்சு அவங்க 40 டேஸ் உபவாசம் இருந்தாங்களே எல்லாம் பிரபலப்படுத்த விரும்பினாங்க நான் சொன்னேன் நீங்கள் உபவாசம் இருந்தே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆண்டவர் உபவாசம் இருக்கும்போது என்ன சொன்னோம் முகவாடலாக இருக்காது அதை விளம்பர கூட்டு உபவாச ஜபம் வந்து விளம்பரப்படுத்தணும் மற்றவங்க வரணும் இல்லை சபைக்கு அது வேறு தனியாக நீங்கள் உபவாசித்தா அதை எதுக்கு விளம்பரப்படுத்துகிறீங்க அரை வீட்டுக்குள்ளே இருக்காது உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள காரியம் சிலர் பாருங்கள் உபவம் இன்றைக்கி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க முகம் என்ன பிறகு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்னு ஃபாஸ்டிங்னா ரூமில் உட்காந்து ஜபெல்லாம் பண்ணணும் எதுக்கு வெளியே சுற்றுறீங்க உபவாசன்றது சாப்பிடாமல் இருக்கிறதல்ல உபவாசம் ஜபம் ரெண்டும் இணைந்து வர இயேசு சொல்கிறார் ஜபம் உபவாசம் சாப்பிடாமல் இருந்து ஜபம் செய்வார் அப்போ நீங்கள் அரை வீட்டுக்குள்ளே இருக்கணும் தனியாக இருக்கணும் அன்றைக்கி சாப்பாட்டை ஒதுக்கிட்டு ஆண்டவரோடு அன்றைக்கி அதிகம் பைபிள் வாசிங்க அதிகம் ஜெபிக்கணும் கத்தரோடு இருக்கணும் அதான் முக்கியம் இல்லாமல் நீங்கள் உபவாசம்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட சாப்பிட்டு சுற்றுங்க உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டுரும் தேவன் அதை அங்கீகரிக்க முடியாது அரை வீட்டுக்குள்ளே போங்க தனியாக உட்காந்து ஃபாஸ்ட் உங்களுக்கு வீட்டாக இருக்குமெண்ட்டு சொல்லுங்கள் உபவாசத்தை ஜெபிக்க போகிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து நீங்கள் தனியாக உபவாசம் பண்ணுறக்கு எதுக்கு விளம்பரம் பண்ணுறீங்க அது வந்து சரி கிடையாது அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் ஃபாஸ்டிங்க்கு உங்களுக்கு என்ன முடியும் நீங்கள் வேலை செய்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் என்ன செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு வீட்டில் இருப்போம் அந்த நாளில் தான் நாங்கள் வந்து ஒரு இறைச்சி எடுத்து நான்வெஜ் வச்சு சாப்பாடு வைப்போம் பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிடுவோம் அன்றைக்கி எப்படி சரி ஓகே நமக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது